என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் திரையுலகின் கலைஞர் பெருமக்களே, வணக்கம். பத்திரிகை ஊடகங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், பொதுவாக ஒரு இந்த பூமியே ஒரு கனவு பூமி, கனவு உலகில் பிறந்து கனவு பிரதேசமான சினிமாவிற்குள் நுழைந்து எல்லாவற்றும் கனவாகவே பார்த்துவிட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் என்று தான் நான் ஒதுங்கியிருந்தேன். பொதுவாக நிகழ்ச்சிகளிலே இந்த மைக்கை பிடிச்சி பேசுறது வேணாயா, அது வம்பில் வந்து சேரும், பத்திரிகையில் எழுதியே வம்பு சேர்த்துருக்கேன், பேசியே வம்பு செய்யக்கூடாது, நிகழ்ச்சிகளை நான் தவிர்த்து விடுவது வழக்கம். ஆனால் சேரன் இங்கே வந்து தான் பத்திரிகையை பார்த்தேன், இன்விடேஷன். அவன் என்ன மாதிரி ஒரு உணர்ச்சிபூர்வமான இடியட், ரொம்ப ரிப்ளிகான்னு சொல்லுவேன், என்ன நானும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட இடியட், பட் அற்புதமான கலைஞன். என்ன அறிவுபூர்வமாகவும் இன்றைக்கு வரைக்கும் அவன் படங்களில் யதார்த்தம் மண்வாசனை, எனக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சது அவனுடைய மண்வாசனை. அது மட்டும் இல்லை, குடும்பத்தை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகின்ற அழகிய விதம், இன்றைக்கும் தவமாய் தவறு மாதிரி ஒரு படம் நான் பண்ண முடியலையடான்னு சொல்லுவேன். அது தவமாய் தவமிருந்தெல்லாம் அவன் உள்ள தெளிச்சிருப்பான், அதில் நடித்தவங்க நான் பார்ப்பேன், வாழ்க்கையை பிழிஞ்சு கொடுப்போம், ஒரு அற்புதமான ஒரு கலைஞன். நீ அழைச்சி நான் வரலேன்னா, நான் நேற்று நடித்தான் வந்தேன், நீ அழைச்சி நான் வரலேன்னால் அது உன்னை அவமானப்படுத்தலாம், இந்த மண்ணை அவமானப்படுத்தியது போல இருந்துச்சு. ஒரு அற்புதமான கலைஞன். சொன்ன சீமான் சொன்ன மாதிரி பழைய சேரன் வரணும், சேரன் சேரன் தான் பழைய சேரன், பாரதிராஜா பழசாயிட்டார என்ன, ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த இளைஞர்கள் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறார்கள், அதிலே நான் அவர்களுடைய பட்டியல் போட்டு சொன்னேன்னா சில பேர் விட்டு போயிடும், ஏன்னா அற்புதமான இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்க இயக்குநர்களில் பார்த்தீங்கன்னா நிறையா, வெற்றிமாறன், சர்க்குணம், பிரபு சாரமன், சமுத்திரக்கனி, சீனு ராமசாமி, பாண்டியராஜன், சுசீந்திரன், சசி, நிறையா பேர், ஆனால் வித்தியாசமான கதைக்களங்களோடு வருகிறார்கள். நம்ம ஏற்றுக்கணும், வி ஹவ் டு அக்செப்ட் சர்டன் திங்ஸ். சுசீந்திரன் அவங்க படம் பண்ணும்போது எனக்கு என்னடா பண்ணுறான்னு நினைப்பேன், ஆனால் எங்கேயோ ஒரு வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் இளைஞர்கள், வி ஹவ் டு அக்செப்ட் இட். ஆனால் அதுக்காக வேண்டி பழைய பாதையை மறந்துட முடியாது. என் தாத்தன் ஒற்றையடி பாதை போட்டிருப்பான் கால்நடையாக, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த வண்டி பாதை ஆக்கியிருப்பான், அதுக்கப்புறம் நான் அதை தார் ரோடு ஆக்கியிருப்பேன், என் பிள்ளை சிமெண்ட் ரோடு போடுவான், அதுக்கு பின்னாடி வரவன் அதை ரப்பர் ரோடாக கூட போடலாம். மாற்றங்கள் வரலாம், பாதையில் மாற்றம் வரக்கூடாது. நீங்கள் படங்கள் பண்ணலாம், ஆனால் தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் குமாறிவிடக்கூடாது. அங்கே தான் எனக்கு ஏன்னா இந்த மண் சார்ந்த கதைகள், மண் சார்ந்த வழக்கு வரணும். என்னதான் நம்ம நாகரிகமாக நாம் இனிய தமிழ் மக்களை சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட்டை தான் போட்டுக்குவேன், ஜீன்ஸ் போட்டு தான் வர்றார் அவர், என்னிய தமிழ் இது வேறு. ஆனால் அடிப்படையில் அடித்தளத்தில் நாம் கதை சொல்லுகின்ற பாணியிலும் சினிமா வந்து ஒரு தாக்கப்பூர்வமான விஷயம் என்பதால் தமிழ் அந்த மண் அது பண்பாடு சார்ந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் நான் அழுத்தமாக இருக்கிறேன். அதை மட்டும் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும்.